உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சாதம் காலி ஆயிடுச்சு, நான் போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுமா? போதுமா, என் மனசு நிறைஞ்சிருக்குமா. அப்பா இனிமே காத்துல பறக்கிற மாதிரி இருப்பாரு பட்டு. அதுக்கு நம்ம பாட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போதும்பா. இந்தாங்க. குடுங்க சார், குடுங்க. என்ன பண்றீங்க? என்ன அவங்க கிட்ட பேச வச்சு, அவங்கள சாப்பாடு ஊட்ட வச்சு, என்ன சாப்பிடவும் வச்சுட்ட. என் லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான நாள் இசை. என்ன இது குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அத்தை சரியாயிட்டா எப்பவும் நீங்க அவங்களோட தானே இருக்க போறீங்க, அவங்க கையால தான் சாப்பிட போறீங்க. அதுவும் உன்னால சீக்கிரம் நடந்துடும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இசை. மேடம், சாரி மேடம், உங்களுக்காக பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க வைக்கிற குடிச்சிருங்க மேடம். என்னங்க நீங்க கோகில வேற பாத்துட்டா? ஏ, ஏன் பொண்டாட்டிய நான் கட்டி போடுச்ச? இந்த சந்தோஷத்துல ஊரே வந்தாலும் உன்னை கட்டி பிடிப்ப, முத்தமும் கொடுப்ப. அம்மா கண்ணல மறுபடியும் தூசி விழுந்துச்சா? தூசில ஒண்ணுல வாடா. அம்மா, இன்னைக்குதான் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இனிமே தினம் இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருங்க. என்னப்பா? சரிட தங்கம். அப்பாக்கு மொத்தம் கொடு. கிருஷ்ணவேணி, இதுவும் வீடு தானம்மா? இப்ப இசை எங்க இருக்கான்னு பார்க்க நாம வரல, எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவளுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கத்தான் நம்ம வந்திருக்கோம். அம்மா, கிராமத்துல பாதி வீடுகளுக்கு மேல இப்படிதான் இருக்கும். இசையோட பூர்வீக வீடு கூட இப்படிதான் இருக்கும். ராமானுஜம், நீ போய் இசை இருக்காளான்னு பாரு. அப்பா, ஹாய் ஃப்ரெண்ட். விஜய், வாங்க. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? இசை, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. மாப்ள, என்னாச்சு, ரெண்டு கையிலையும் கட்டு போட்டிருக்கீங்க?
என்னாச்சுமா? அப்பா கேக்குறல்ல, நீயாவது சொல்லேமா. அத்தைய அசிங்கப்படுத்துறதுக்காக ஊருக்குள்ள ஒரு செலவு வச்சிருந்தாங்கல்லப்பா. ஏமா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏமா, அவங்க கிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் ஆவது தெரிஞ்சதா? ஆமாப்பா, அத்தை இவர்கிட்ட விஜய் விஜய்ன்னு நல்லா பேசினாங்க. இவரால சாப்பிட முடியாதுன்னு சொன்னதும் அவங்களே ஊட்டி விட்டாங்க. இன்னைக்கு நடந்தத வச்சு நாங்க எல்லாரும் கம்பல் பண்ணதுனால அத்தை இப்படி நடந்துகிட்டாங்க. இன்னும் பழசு எதுவுமே அவங்க ஞாபகத்துக்கு வரல. இதுவும் நல்ல விஷயம் தானம்மா. அவங்க இங்க வந்ததுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லு. இங்க பாரு இசை, இவ்வளவு தூரம் மாறி இருக்காங்கல்ல, கூடிய சீக்கிரம் குணமாயிடுவாங்க. கண்டிப்பா ஆண்டி, அந்த நம்பிக்கையோட தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆமா, ஒரு போன் கூட பண்ணாம எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பாக்கணும்னு தோணுச்சா? அதான், அப்பா போலான்னு சொன்னதும் நாங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். நீ எப்படி இருக்க இசை? உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? உங்களை மாதிரியே இங்க ராணி அம்மாவும் அப்பாவும் ஐயாவும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நாங்க எந்த குறையும் இல்லாம இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இங்க பாரு இசை, நீ எங்க போனாலும் உனக்குன்னு சில நல்லவங்களை ஆண்டவன் தயாரா வச்சிருப்பான். உன் மனசும் குணமும் அப்படிமா? அப்படி எதுவுமே இல்ல அங்கிள். நல்லவங்க இருக்கிற இடத்துக்கு ஆண்டவன் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கான். சுந்தர், பாட்டி எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. பாட்டி உள்ளதா இருக்காங்க. வாங்க காட்டுறேன். ஃப்ரெண்ட், நீங்களும் வாங்க. வாங்க வாங்கப்பா.